நாடும் திராவிடம் தான் பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா பஞ்ச திராவிடத்துல குஜராத்தும் வருது, அதனால மோடியும் திராவிடர் தான், ஆதிசங்கரர் வந்து திராவிட சிசு அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால நாங்கள் தான் உண்மையான திராவிடர். எது இந்த கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டியதில்லையே, இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. திராவிட மாடல்ஸ் தான் சொல்லணும், அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்கள கேளுங்க, எங்கள் ஐயா வீரமணிகிட்ட கேளுங்க, எங்கள் ஐயா ஸ்டாலின்கிட்ட கேளுங்க, இது அவங்கக்கிட்ட கேளுங்க. நீங்கள் அவங்க சொன்னாங்க வந்து தமிழர் என்றால் பார்ப்பனரும் நானும் தமிழன்னு கூட வந்துடுவான். 12 வருஷமாக நான் தமிழன்னு சொல்கிறேன், ஒரு பிராமணரும் என் கூட வரல. அது ரொம்ப முக்கியமானது இல்லையா, ஒருத்தர் வரல. ஆனால் இவங்க வந்து திராவிடர்னு சொன்னால் ஆரியர் வரமாட்டாருன்னாங்க, ஆரியரே சொல்கிறார் நான் தான் திராவிடன்னு. இப்போ எல்லாரும் சேர்ந்து பெரியார் சமாதியில் போய் முட்டிட்டு சாகலாமா, இல்லை எப்படி எப்படி சொல்லுங்கள், சொல்லுங்கள். அது அவங்க தான் முடிவெடுக்கணும், எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, எனக்கோ என் தம்பிகளுக்கோ பக்கத்தில் இருக்கோ. நாங்கள் தமிழர்கள், தமிழர்கள் எங்களுக்கு திராவிடர் இந்தியர். நான் ஏகப்பட்ட மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டால, முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டாலே நான் தயாரில்லை, இதான் என் முகம் பார்த்துக்க, அவ்வளோதான். அதுலவே ஒரு யாஷுங்கிற ஒரு கேஜிஎஃப் படத்தில் நடித்த ஒரு நடிகர் சொல்கிறாரு ஐ ப்ரௌடு கன்னடிகான்னு, நான் சொல்ல மாட்டேனா? 1800 ஆண்டு தான் ஆகுது கன்னடம்ங்கிற மொழியே உருவாகி, 50,000 60,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழிக்கு சொந்தக்கார பையன் நான் சொல்ல மாட்டேனா? ஐ ப்ரௌடு தமிழன் அப்படின்னு. அது அவங்ககிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். ஏங்க என்னங்க சொன்னீங்க, அப்போ அவரே சொல்கிறாருக்க நான் திராவிடர், சரி இதெல்லாம் திராவிடர்ன்றது சொல்கிறாங்க.